வணக்கம், இது உங்கள் டெக்லா. இப்போ நம்ம இதோட எல்லாம் பார்க்குறது நம்மளோட மொபைலில் இருந்து மற்றவங்களுக்கு சீக்ரெட் மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்றதை நம்ம இதோட டெமோட பார்ப்போம். நார்மலாக ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப்போ சில பேர் சீக்ரெட்டாக மெசேஜ் அனுப்பணும் பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக சீக்ரெட்டாக இருக்காது. ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் நம்ம அனுப்புகிற சீக்ரெட் மெசேஜ் அனுப்புனா நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த எவிடன்ஸாக அடுத்தவங்க பார்க்குறதும் தடுக்கணும்னு வச்சுன்னா இந்த சிம்பிள் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சீக்ரெட் மெசேஜ் நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோவை டெமோவோட பார்ப்போம். இது வரைக்கும் டெக்லாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரம்யா சொல்லி டைப் பண்ணிங்க அட்ரஸ் பாரில். ட்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துடும். இதான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனு. இதோட லோகோவை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினாக்கா இதுதான் உங்களோட அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸில் இதான் டெஸ்டிங் ஏரியா, நோட்டிங் ஏரியா. இந்த நோட்டில் வந்து நீங்கள் என்ன ஒரு மெசேஜ் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது சீக்கிரட்டாக அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெசேஜில் டைப் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டெக் லேப் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சீக்ரெட் மெசேஜ் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் சீக்ரெட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்து எது மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காப்பி பண்ணிக்கலாம், வேறு ஒரு சென்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிக்கலாம், இமெயிலையும் சென்ட் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ்லையும் சென்ட் பண்ணலாம், அதர்ஸ்லையும் சென்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இதில் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் சென்ட் பண்ணி காட்டுறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணினா என்னோட அக்கௌண்ட் வந்து ரெண்டு யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைலில் நான் இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் எஸ்எம்எஸ்ஸை சென்ட் பண்ண போகிறேன். அதாவது இந்த லிங்க் சென்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போய்க்கிறேன். இப்போ முதல் அக்கௌண்ட்டுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ அந்த லிங்க் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த லிங்க் வந்து நான் அப்படியே சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணினாக்கா ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்திருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ அந்த சீக்ரெட் லிங்க் வந்திருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் மூலமாக தான் நீங்கள் உங்களை ஓப்பன் பண்ண முடியும். நான் குரோம் ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோமில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட இந்த வந்துடும். இதில் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டெக் லேப் சொல்லிட்டு நான் ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்பினேன். அந்த மெசேஜ் இங்கே ரிவ்யூ பண்ணி பார்க்க முடியுது. இந்த மெசேஜை நான் இப்போ பேக் வந்துட்டு திருப்பி நான் வியூ பண்ணி பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், அதாவது டெலீட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு டெமோட காட்டுறேன். இப்போ நான் திருப்பி நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் லிங்க் உள்ள திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசரோட போகிறேன். போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து டிலீட் ஆகிட்டு ஒரு எரர் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. ஏழு வயல் லோடிங் இந்த மெசேஜ் சொல்லிட்டு வந்திருக்கு. இதே போல் நம்ம சீக்கிரட்டாக வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.